ஹலோ வாய்ஸ், நான் தான் ஆஃபீஸர். வெல்கம் டு ஃபேம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ 50 மில்லியன் இயருக்கு முன்னாடி ஒரு எறும்பு பிறந்திருக்கு. அந்த எறும்போட ரெக்டமில், அதாவது அதோட மலக்கடலில் வந்து ஒரு பாரசிட் ஃபங்கஸ் உருவாகுது, அதாவது ஒட்னி பூஞ்சை உருவாகுதுன்னு வச்சுங்க. அது வந்து அதோட அழிவை பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாகவும் மெதுவாகவும் இருந்தது தான். அது மட்டும் இல்லாமல் பால்டிக் ரீஜியனில் வந்து அந்த அம்பரில் வந்து அந்த எறும்பை வந்து உறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க எல்லாரும். ஸோ இதை பற்றி இந்த வீடியோ இருக்க போது இப்போ வாங்க டாபிக்குள்ளே போகலாம். இப்போ வந்து அந்த நோயால் பாதிக்கப்படி எறும்பு நேம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தச்சு எறும்பு, அதாவது கார்பெண்டர் ஆண்ட்னு சொல்லுவாங்க. அந்த கார்பெண்டர் ஆண்டோட மலக்குடலில் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் காளான் உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரேகான் யூனிவர்சிட்டி ஒரேகான் ஸ்டேட் யூனிவர்சிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் ரிசர்ச்சர்ஸ் ஒன்று சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து பால்டிக் ரீஜனில் உள்ள யூரோப்புங்கிற இடத்துல வந்து அந்த அம்பரை பார்த்து ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க எல்லாரும். அதுக்கப்புறமா அந்த ஃபங்கஸ் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கோரிசிப்ஸ், அதுதான் அந்த ஃபங்கஸ் நேம். இந்த மாடர்ன் ஃபங்கஸ்லாம் இந்த மாடர்ன் ஃபங்கஸ் இனத்தை சேர்ந்தது ஓடியோகார்டிசிப்ஸ், அதுவும் அதோட ஒரு பாட்டு தான் அது. அதுக்கப்புறமா இப்போ அந்த ஆண்ட்டு சொன்னல, அந்த ஆண்ட்டோட மலக்குடலில் போய் மலக்குடலில் அந்த நோய் போய் மற்ற எல்லா இடத்துலையும் போய் அதோட அழிவு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பூச்சிக்கும் அழிவு ரொம்ப பயங்கரமாக இருக்குமா, அதுக்கும் பறை விட்டுரும். அது நம்ம லார்ஜ் ஆரஞ்சு கப் ஷேப் மாதிரி ஆஸ்கோமா வளர்கிற பெரிதீஷான்னு ஒரு ஃபங்கஸ் உருவாகும். ஸ்போர் வந்து ஒன்று வெளியேறும். என்னத்தை வெளியேற்றுனா ஃப்ளாஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சரில் ஸ்ட்ரக்சரும் ஒன்று வெளியேற்றும். அது வந்து அந்த எறும்போட பாடியில் நம்ம பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. யாருன்னா ஓஎஸ்சி, அதாவது ஒரேகான் ஸ்டேட் யூனிவர்சிட்டி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது பெரிதீஷியா ஃபங்கல் மாதிரி ஃப்ரீ ஸ்டாண்டிங் ஃபங்கலும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பீஷியஸ் ஃபங்கஸ் வந்து பொதுவாக ஃபஸ்ட்டு எறும்புக்கு எங்கே பரவோம்னா தொண்டிலையும் கழுத்துலேயும் தான் ஃபஸ்ட்டு பரவும். ஸோ இந்த 50 மில்லியன் இயருக்கு முன்னாடி இந்த அம்பரில் இருக்க காட்சி வந்து ரொம்ப ரேர் அப்சர்வேஷனாக இருக்கான். அதுக்கப்புறமா இப்போ நம்ம எல்லாம் சொல்லியாச்சு தான். இப்போ வந்து அந்த அம்பர் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ அம்பர் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா ஒரு மரத்தோட பிசிலேருந்து தான் ஃபார்ம் ஆகுது. இது வந்து பூச்சிகளையும் அதுக்கப்புறமா விதை பூச்சி இதெல்லாம் இது எடுத்துக்குமா. இப்போ அம்பர் இப்போ வந்து மரத்துலேருந்து பிசிலை எடுத்துட்டோன்னா அது வந்து மண்ணுக்குள்ளே பதிச்சிடணும். பதிச்ச அப்புறம் அந்த சூடு வந்து அது மேலே பட்டு அது அம்பராக மாறுமா. மழை, சூரிய ஒளி, பாக்டீரியா இதெல்லாம் காரணமாக வந்து அம்பர் அந்த பிசில் வந்து அம்பர் ஆகாமல் தடுக்குமா. சில மரம் பிசினை சுரக்கும்போது சின்ன சின்ன பூச்சோ இல்லை வானிலை எதிர்க்காததுனால இந்த அம்பர் வந்து ஆகாதான். அம்பர் ஆகவே ஆகாதான். அம்பர் வந்து அம்பர் தயாரிக்க முக்கியமாக பிசினில் பாக்டீரியா ஃபங்கஸ் எதிர்க்கிற சக்தி இருக்கணும். பிசின் வந்து பாக்டீரியாட்லேருந்து பாதுகாக்கிறதுக்காண்டி மண்ணுக்குள்ளே பறிஞ்சிருக்கணும். எப்படி இந்த எறும்பு வந்து எறும்போட மலக்குடலில் வந்து ஃபங்கஸ் உருவாச்சு நீ யாருக்கும் தெரியல. ஆனால் அதோட மலக்குடல் ஏற்கனவே திறந்துதான் இருக்கும். ஸோ வந்து அந்த ஃபங்கஸ் வந்து ஹெட்டுக்கு போயிடுமா. ஹெட்டுக்கு போன பிறகு அது உடனே அந்த எறும்பை வந்து அழிச்சிடுமா. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சு இதுமே அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் பாய்.